ஹே காய்ஸ், சுசுகியோட அப்கமிங் 125cc கம்யூட்டர் பைக் பார்த்திங்க அப்படின்னா 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுசுகியோட 125cc-யை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸோட ரைடர் 125, ஹோண்டாவோட எஸ்பி 125 கிரைவ்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இந்த பைக் மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக தான் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த பெஸ்ட்டான 125cc-யில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 125cc-யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான டிசைனில் இருக்கக்கூடிய கம்யூட்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம். லைக் நீங்கள் ஹோண்டாவோட எஸ்பி 125 பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய ஒரு 125 தான். இந்த பைக்கோட ப்ரைஸ் அரவுண்ட் 85,000-90,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்கும். பட் மைலேஜ் ஓரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக 55-62 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கம்யூட்டர் பைக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அண்ட் இந்த பைக் இருக்கு. முக்கியமான விஷயம் சஸ்பென்ஷன் செட்டப். ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன். ஸோ சுசுகியில் இருக்கக்கூடிய gsx-r அப்புறம் gsx-s 125 இந்த மாதிரி 125cc-யில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் இந்த 125cc-லையும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக் மேபி ஜிக்ஸர் 125 இல்லாட்டி வந்து பேண்டிட் 125 அப்படிங்கிற நேம்லலாம் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் பர் அவர் தான் அந்த பைக்கெல்லாம் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும். இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளாட்டான சீட் தான், நல்ல ஒரு ரெண்டு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும், பில்லியன் அண்ட் ரைடர். ஸோ கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது வைல் டிரைவிங். ஏன்னா இந்த பைக் நம்ம மோஸ்ட்லி சிட்டியில் டிராஃபிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸும் இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. பட் இந்த பைக்கோட ப்ரைஸ் 85,000 கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இந்தியாவில் லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த பைக் வந்து லான்ச் ஆகும், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தான் சுசுகி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 85,000-90,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் வந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.